சந்திரக்கும் காஃபி போட்டுறீங்களா? இல்லங்க, நான் அவளுக்கு போட்டுட்டு இருக்கேன், நீங்க தனியா போட்டுக்கோங்க. என்னோட கப் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. என்னடா டேய், அடையாறுலயே ரொம்ப நேரம் நின்றுடா, சுத்தமாக முடியல, செம்ம டயர்டு. டிராஃபிக் அங்கே கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல? ஆமாம், எவ்வளோ நேரம் நிற்கிறது? ஏங்க, எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. ஆஃபீஸ் எப்படி போச்சுங்க? அதில்லம்மா, கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. கார் லாக் பண்ணீங்களா? லாக் பண்ணிட்டு வந்தேன். ஸ்வீட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பேச்சு. அப்புறம் நம்ம லேண்ட் ஏதோ செல் பண்ண சொன்னி என்னச்சா? டேய், அதுதான்டா, அந்த பார்ட்டி என்னமோ ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு, ஆனால் என்னென்னு கன்ஃபார்மாக தெரிலடா. ஏ இரு, எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்க, ஏதோ இங்கே இருக்கு. டேய், எங்கடா இங்கே ஸ்வீட்டு? ரொம்ப பயப்படாது, கொஞ்சம் கிட்டவா. என்னடா? இன்னும் கொஞ்சம். உங்கள் மனைவி தான் லாவகமாக லவட்டி கொண்டு சென்றார்கள். போ. இவ வேற. ஐயோ, ஸ்வீட் சாப்பிடுறது தண்ணி சேர்க்கும். ஐயோ, வந்துட்டோம். ஆ, நன்றி புஜி. ஆமா, மேடம் மூஞ்சி ஏன் வாடி போயிருக்கு, என்னாச்சு? ஒண்ணுலே. ஏய், என்னாச்சு சொல்லு. நீ காஃபி கேட்டேன்னு காஃபி எடுக்க போயிருந்தேன். சரி, அதுக்கு என்னவோ அவன் மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி நீ தனியா போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டா. வர வர அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றன்னு சுத்தமா புரியல சந்திரு. எனக்கு இங்க இருக்கவும் பிடிக்கலடா. ஏய், இதெல்லாம் ஒரு இஷ்யூவா? இதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் நல்லா இருக்கும். புரியுதா? எனக்கா கொஞ்சம் அம்மா எப்படி சமாளிக்க வேண்டியது இருக்கு. சரி, ஏதோ ஸ்வீட்னு பேசிட்டு இருந்த, நீ வாங்கிட்டு வந்தியா? ஸ்வீட்டா? ஐயோ, என்னடா தின்னுட்டு எப்படி உட்கார்ந்துருக்கா பாரு. என்ன கிட்டாலும் அமௌண்ட் மட்டும் சொல்லக்கூடாது ரேஷ்மி, சமாளிப்போம். ஏய், ஸ்வீட் எடுத்தியா? ஸ்வீட்டா? எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? நாம எப்படி மூஞ்சிலே தெரியுது பாரு, தின்ன தெரிஞ்சது, தொடைக்க தெரிஞ்சதா? இந்த எடுத்து தொடைக்க மறந்துட்டு. நீ மூஞ்ச பாரு,